அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 12 தேதி 2023க்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல 5 க்வெஸ்சன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். என்ன அப்படின்னா, சிபிஐ, இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த அமலாக்கத்துறை இடி சரிங்களா, அமலாக்கத்துறையோட அந்த சேர்மேனை வந்து அவருடைய பதவிக்காலம் வந்து இப்போ 3வது முறையாக வந்து நீட்டிப்பு பண்ணியிருந்தாங்க. அவருடைய பதவிக்காலம் நவம்பர் மாதத்தில் முடிவடைய கூடிய சூழலில் இந்த நீட்டிப்பானது முழுக்க முழுக்க மத்திய அரசு வந்து அவங்களுடைய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தும் விதமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுடைய காலத்தை வந்து இந்த ஜூலை 31 வந்து நிறைவடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ அதை பேக்ரவுண்டாக வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். சிபிஐ அப்படின்றது 1963 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அமலாக்கத்துறைன்றது 1956, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிசி வந்து 1964 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. டெல்லி சிறப்பு காவல் உருவாக்க சட்டம் 1946 அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சர் ஆப்ஷன் பி, 4321. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்பொழுது, அமலாக்கத்துறை இயக்குநரின் பதவிக்கால நீட்டிப்பு சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ரீசெண்டாக தீர்ப்பானது வழங்கியிருக்கிறாங்க. அமலாக்கத்துறையின் இயக்குநராக எஸ்கே மிஸ்ரா வந்து 2018 ஆண்டு நவம்பர் மாதம் 19 வந்து நியமிக்கப்படுறாரு. 2020 ஆண்டு நிறைவடைந்திருக்கும், அவருடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சிருக்கும். ஆனால் அவருடைய பதவிக்காலத்தை வந்து ஓராண்டிற்கு வந்து நீட்டிப்பு செய்கிறாங்க. 2021 அவருடைய பதவிக்காலத்தை மீண்டும் ஓராண்டுக்கு வந்து நீட்டிப்பு செய்கிறாங்க. திருப்பி அடுத்த கட்டமாக அப்போவுமே வந்து பல்வேறு தரப்பினர் வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படுது. ஸோ இவருடைய பதவிக்காலம் நீட்டிப்பு என்பது மத்திய அரசு அவர் அதிகாரத்தை செலுத்தும் விதமாக இருக்குது அப்படின்றதுனால, சிபிஐ இயக்குநர்களின் பதவிக்காலம், அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ இயக்குநர்களின் பதவிக்காலம் 2 இருந்த நிலையில் அதை மேலும் 3 வரை நீட்டிக்கும் வகையில் மத்திய அரசு கடந்த ஆண்டு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பல கேசஸ் வந்து ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நாடாளுமன்றம் வந்து ஒரு அவசர சட்டம் வந்து ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை சிபிஐ இயக்குநர்களுடைய அதிகபட்சமாக 5 வரை பதவியில் நீடிக்க வழிவகை செய்தது. அப்படின்னா அவங்களுடைய பதவிக்காலம் 2 இருக்கும் பொழுது அதை வந்து 1 வருடம் என்ன நீட்டிப்பு செய்யும் பொழுது 5 வரைக்கும் அவங்க பதவிக்காலத்தில் இருக்கிறாம அப்படின்றதான். இப்போ எதிர்கட்சிகளை பழிவாங்கும் வகையில் மத்திய விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு பயன்படுத்தி வருவதாகவும், அப்போ நம்ம இந்த 4 அமைப்புகளுமே வந்து மத்திய அரசின் ஒரு விசாரணை அமைப்புகள். அப்போ இது வந்து எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து பல அதாவது நடவடிக்கைகள், பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக இந்த அமைப்புகள் எல்லாம் மத்திய அரசு பயன்படுத்துவதாக பல்வேறு தரப்பட்ட பிரிவிலிருந்து பிரச்சனை எழும்புது. ஸோ கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் ஆகுது அப்படின்றது தான். இது ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளை மத்திய அரசு சீர்கெடுத்து வருவதாகவும் அவற்றில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கு அப்படின்றது தான். அப்போ அதனால் என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பை வந்து நீதிபதிகள் பிஆர் கவாய், விக்ரம்நாத், சஞ்சய் கரோல் ஆகியோர் கொண்ட அமர்வானது செவ்வாய்க்கிழமை ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பல கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த இவங்களுடைய இயக்குநர்களுடைய பதவிக்காலம் வந்து நீட்டிப்பு தொடர்பாக அந்த கேஸ் வந்து ஃபைல் ஆனதில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அமலாக்கத்துறை இயக்குநரின் பதவிக்காலத்தை 3வது முறையாக நீட்டித்தது சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யார் யார் அப்படின்னா, இந்த பிஆர் கவாய், விக்ரம்நாத், சஞ்சய் கரோல் ஆகிய அமர்வானது தீர்ப்பளிச்சிருக்கு அப்படின்றதான். அதேவேளையில் அமலாக்கத்துறை அதிகபட்சமாக 5 வரை நீட்டிக்க வகை செய்த மத்திய அரசின் சட்ட திருத்தமானது செல்லுபடியாகும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்ப என்ன அப்படின்னா, அந்த அவசர சட்டம் செல்லும், ஆனா இவங்களுடைய அந்த 3வது தடவையாக நீட்டிப்பு செய்த அந்த அவகாசம்ன்றது செல்லாது அப்படின்னு சொல்லி, அது சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இதை பேக்ரவுண்டாக வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்றது. செகண்ட் கொஸ்டின், வேர் இஸ் ஹெல்ட் 50th ஜிஎஸ்டி மீட்டிங். 50வது ஜிஎஸ்டி கூட்டமானது எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. விஞ்ஞான் பவன், டெல்லியில் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்றது தான். ஸோ இதன் முக்கியத்துவம் பார்க்கும்பொழுது, தீர்ப்பாயம் இந்த ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 50வது ஜிஎஸ்டி கூட்டம் வந்து அவங்களுடைய தீர்மானத்தை வந்து ஏற்றிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் சரிங்களா. அதனாலும் இந்த கொஸ்டினை பேக்ரவுண்டாக வச்சுருக்கிறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டெல்லி. கூடுதலான தகவல் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தொடர்பாக நம்ம பார்க்கும் பொழுது, 50வது கூட்டம் டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்றது. இதில் எதை பற்றிலாம் விவாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிதி மோசடி தடுப்பு சட்ட வரம்பிற்குள் ஜிஎஸ்டி நெட்வொர்க்கை சேர்க்க எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கடந்த வருடம்
பிரிவு 66 நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் 66வது பிரிவின் கீழ் மத்திய அரசு சில மாற்றங்களை செய்தது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் வந்து மாற்றம் செஞ்சிருப்பாங்க. என்னன்னு பார்க்கும் பொழுது, தேசிய புலனாய்வு முகமை, தீவிர மோசடி புலனாய்வு பிரிவு, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் உட்பட மத்திய அரசின் 15 விசாரணை அமைப்புகள் நிதி மோசடி தடுப்பு சட்ட வரம்புக்குள் சேர்க்கப்பட்டன அப்படின்றதான். இப்ப கூடுதலா என்ன அப்படின்னா, இதுல இந்த ஜிஎஸ்டி தெரியுங்களா, ஜிஎஸ்டி தொடர்பான அந்த நெட்வொர்க்கையும் வந்து இந்த நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து உள்ளக்க கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டியில் பதிந்து வச்சுருக்கக்கூடிய அந்த கணக்குகள் வந்து அதில் ஒரு சில கணக்குகள் வந்து பொய்யாக இருக்குது. அப்போ நிதி மோசடி ஜிஎஸ்டிக்குள்ளேயுமே வந்து இந்த பொய் கணக்குகள் மூலமாக நடைபெறுது அப்படின்றதுனால அந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க்கையுமே வந்து இந்த நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் 66வது பிரிவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது இந்த மத்திய அரசினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது. இதற்கு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது நம்ம இதனுடைய ஓவர்வியூவாக பார்க்குறோம். கூடுதலாக என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த 50th மீட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புற்றுநோய் மருந்தான டினுடாக்சிமப்பை இறக்குமதி செய்யவும், அரிய வகை நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் சிறப்பு மருத்துவ தேவைகளுக்கான உணவிற்கு ஜிஎஸ்டியிலிருந்து விதிவிலக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ தேர்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் கால்டு தி ராக்கெட் விமன் ஆஃப் இந்தியா, யார் அப்படின்னா ரிது கர்த்தால் சரிங்களா, ரிது கர்த்தால் இந்தியாவின் ராக்கெட் பெண்மணி என்று அழைக்கப்படுகிறார். கல்பனா சாவ்லான்றவங்க இந்தியாவில் அதாவது இந்திய பெண்மணி, முதன் முதலாக விண்வெளிக்கு சென்ற இந்திய பெண்மணியாக கல்பனா சாவ்லா இருக்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ்ன்றவங்க இந்த விண்வெளியில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிரதிநிதி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தேர்ட் ஒனுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த ரிது கர்த்வால் அவங்கள பற்றி பார்க்கும் பொழுது, லக்னோவில் பிறந்திருக்காங்க. டெபுட்டி ஆப்ரேஷன் டைரக்டர் ஆஃப் தி மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், அதில் வந்து துணை இயக்குநராக இருந்திருக்கிறாங்க. இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது, அஸ் எ லிட்டில் கேர்ள் க்ரோயிங் அப் இன் லக்னோ, ரிது வாஸ் அன் அவிட் ஸ்கை வாட்சர் ஹூ யூஸ் டு ஒண்டர் அபவுட் தி சைஸ் ஆஃப் தி மூன், ஒய் இட் இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ். இந்த பௌர்ணமி அமாவாசைன்னு வருது. அப்போது இந்த அந்த நிலாவினுடைய சைஸ் வந்து கூடுதல் குறைதல், இதில் வந்து மிகவும் வியப்படைந்து அதில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு நோ தட் லே பிஹைண்ட் தி டார்க் ஸ்பேசஸ், அதாவது இந்த இருட்டு பகுதிக்கு பின்னாடி என்ன இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 18 இயர்ஸ் லேட்டர், 18 வருஷம் கழிச்சு, ஷி வாஸ் ஒர்க்ட் ஆன் செவரல் ப்ராஜெக்ட்ஸ் அட் இஸ்ரோ இன்க்ளூடிங் தி ப்ரெஸ்டீஜியஸ் மாஸ் மிஷன் விச் தேர்ஸ்ட் ஹர் அண்ட் ஹர் கொலீக்ஸ் இன் டு தி limelight. She told a news portal in 2015 that she had to conceptualize and ensure the execution of the craft's autonomous brain so that it could function on its own and even overcome malfunction அப்படினு சொல்லி அவங்களோட அந்த உரையில வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்றதாம். இப்போ 2015 இந்த மார்ஸ் மிஷன் வந்து இவங்களுக்கு ஒரு அந்த மெயின் லைம்லைட்டில் வர்றதுக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரிது கர்த்வால் தி ராக்கெட் விமன் ஆஃப் இந்தியா. ஃபோர்த் க்வெஸ்சன், விச் இஸ் கரெக்ட், இந்தியாவோட பாப்புலேஷன் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். இன்னைக்கு உலக மக்கள் தொகையில் வந்து இந்தியா முதல் முன்னணி நாடாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற சூழலில் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்புறோம். இந்தியாவின் மக்கள் தொகை 142.86 கோடியாக இப்போ ரீசெண்டாக இருக்குது. அப்போ இதுதான் உலகளவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய மக்களை கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. தமிழகத்தின் மக்கள் தொகைன்றது 8.04 கோடி. உலக மக்கள் தொகை தினம் 2023 கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாலின சமத்துவத்தின் சக்தியை கட்டவிழ்த்து விடுதல், நமது உலகின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை திறக்க பெண்கள் மற்றும் சிறுமிகளின் குரல்களை உயர்த்துதல் அப்படின்றதான். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்ல 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஒனுக்கு வந்து ஆன்சர் ஆல் தி அபவ். ஃபிஃப்த் ஒன், விச் இஸ் ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஆஃப்ரிக்கா, கிளிமாஞ்சோரோ சிகரம் சரிங்களா, மவுண்ட் கிளிமாஞ்சோரோ தான் வந்து ஆஃப்ரிக்காவுடைய மிக உயர்ந்த சிகரமாக இருக்குது. ஸோ இதான் இன்னைக்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல 5 க்வெஸ்சன்ஸ். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.